வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடையில இருக்கக்கூடிய கரும்பு காமாட்சி விளக்கை தான் பார்க்க போறோம். ஏன்னா காமாட்சி விளக்கு வந்து நிறைய பேர் தேடி தேடி வந்து வாங்குறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு. நிறைய பேர் கரும்பு காமாட்சி எங்க கிடைக்கும் அப்படின்னு தெரியாதவங்களும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே உபயோகமா இருக்கும். பொதுவாகவே வந்து காமாட்சி விளக்கு ஏத்துறவங்க வந்து, அதுவும் குல தெய்வம் யாருன்னே தெரியாதவங்க, காமாட்சி விளக்கு பால், அதாவது காமாட்சி உருவம் பதித்த காமாட்சி விளக்கு வந்து ஏத்துறது ரொம்ப விசேஷம் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து இந்த விளக்கு வந்து கேட்டு தேடி வந்து வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா வெரைட்டியுமே காட்டுறோம். சைசஸ் எல்லாமே நீங்க இதுல பார்க்கலாம். எங்களுடைய எந்த பதிவுலயும் நாங்க விலை சொல்றது இல்லை. ஏன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு, மூணு வருஷம் கழிச்சு அதே பதிவை பார்த்துட்டு அன்னைக்கு அந்த சொன்ன விலைக்கே கேட்கும் போது கொஞ்சம் அதை வந்து நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால நாங்க வீடியோக்கள்ல விலை சொல்றது இல்ல. நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விளக்கு கடை .com அல்லது விளக்கு கடைக்கோ கால் பண்ணி கண்டிப்பா நீங்க கேட்டுக்கலாம். விளக்கு கடை .com போனீங்கன்னா காமாட்சி விளக்குனே தனி கேட்டகரியே இருக்கு. நீங்க அதுலயே பார்த்து அழகா செலக்ட் பண்ணிக்கலாம். வாங்க இப்ப ஒவ்வொரு விளக்கா பாக்கலாம். காமாட்சி விளக்குல ரொம்பவே குட்டியான விளக்கு அப்படின்னா இது சொல்லலாம். ஒரு 500-600 ரேஞ்சுக்குள்ள வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த விளக்கை நீங்க செலக்ட் பண்ணலாம். ரொம்பவே அழகா சின்ன விளக்கு தான் அப்படின்னா கூட அம்பாள் வந்து இதில் ரொம்ப அழகா பெருசில் இருக்கிற மாதிரியே இருப்பா. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது காமாட்சி விளக்கில் அதுக்கு அடுத்த சைஸ், அதாவது இதுக்கு அடுத்த சைஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். இதுவுமே கரும்பு காமாட்சி. இது ஒரு 50 ml எண்ணெய் பிடிக்கும். 50 ml எண்ணெய் தாராளமாக விட்டு விளக்கு ஏற்றலாம். விளக்கு ஏற்றும் போது சின்னதாக மல்லிகை மொட்டு எப்படி இருக்கும் அது மாதிரி தான் ஏற்றணும். இதுக்கு உள்ளே தான் திரி வைக்கணும். அப்படி வச்சு ஏற்றும் போது விளக்கு ரொம்ப நேரம் எரியும். எனக்கு நாள் ஃபுல்லாக எரியணும் அப்படின்றக்காக பெரிய விளக்கு தான் வைக்கணும்னு இல்லை. திரி கரெக்டாக வச்சாலே ஒரு விளக்கு நாள் ஃபுல்லாக எரியும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்ருக்கிறதும் காமாட்சி விளக்கில் அடுத்த சைஸு. இது ஒரு 5 inch உயரத்தில், 5.5 inch உயரத்தில் இருக்கக்கூடிய விளக்கு. இதுவுமே உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னா இந்த டிசைன்ஸ் மட்டுமே வந்து டிஃப்ரெண்ட் வரும். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிற காமாட்சி விளக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இடம்லாம் டாட் டாட் டாட்டாக வச்சுருப்பாங்க. அதுக்கு கீழேயுமே வந்து சின்ன சின்ன நம்ம கோலத்துக்கு வைக்கிற புள்ளிகள் மாதிரி வச்சு மேலே வந்து காமாட்சி விளக்கு நல்லா ஹைட்டாக இருக்கும். இந்த விளக்கு நல்லா ஹைட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த விளக்கும் அதுக்கு அடுத்த சைஸு. உங்களுக்கு சைஸ் டிஃப்ரெண்ட் காட்டணுன்றதுக்காக அடுத்தடுத்த சைஸை பக்கத்தில் வச்சு காட்டுறேன். இந்த ரெண்டு விளக்கு தான் வர்றவங்க நிறைய பேர் பார்த்து எடுக்கிறது. என்னென்னா அவங்க வீட்டு பூஜை ரூமுக்கு நார்மலாக ஒரு வீட்டுக்கு வந்து இந்த ரெண்டு சைஸுமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். அது மாதிரி இந்த ரெண்டு டிசைனுமே ரொம்ப அழகாகவும் இருக்கும். அடுத்ததாக பார்க்க இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ். எனக்கு நல்லா கொஞ்சம் பெருசாக தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சைஸ்க்கு போவாங்க. ஏன்னா பூஜை ரூம் பெருசாக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து இந்த சைஸ்க்கு போவாங்க. இதுவுமே காமாட்சி அம்பாள் அழகாக உட்காந்துருக்கிற மாதிரி. இதுக்கு அடுத்த சைஸுமே இருக்குது. இதுக்கு அடுத்த சைஸ் வந்து நல்ல பிரம்மாண்டமாக அம்பாள் வந்து நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம நடுவில் ஒரு 3 stand வச்சு ஏற்றணும் அப்படின்னா 1 day தாராளமாக இந்த விளக்கு வந்து எரியும். எப்போதுமே விளக்கு ஏற்றும் போது திரி நம்ம வைக்கிறதுல தான் இருக்குது. அது மாதிரி இப்போது நம்மளுடைய விளக்கு கண்காட்சிக்கு அப்புறம் ரொம்பவே ஃபேமஸான விளக்கு நளினி மேடம் கையில் வச்சுருந்தாங்க அப்படின்னே கேட்டு இந்த விளக்குக்கு பேரே நளினி மேடம் விளக்குன்னே ஆயிடுச்சு. ஸோ இந்த விளக்குக்கு பேர் அக்ஷய காமாட்சி. அவங்களுமே வந்து இப்போது நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்காங்க. மேலே கொடையோடு இந்த திருவாச்சியை தனியாக எடுக்க முடியும். 2 சிங்கம் வச்சு கீழே விளக்கு. ஸோ அம்பாள் வந்து அப்படியே அழகாக கம்பீரமாக உட்காந்துருக்கிற மாதிரி இந்த விளக்கு இருக்குது. இன்னைக்கு நாம் இந்த பார்த்த காமாட்சி விளக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.